அறமற்ற அரசியல் செய்து பிழைப்பவர் சீமான் என சீமான் அவர்களை விமர்சித்த நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு சீமான் தம்பிகளின் தரமான பதிலடி. அறமற்ற செயல், பிழைப்பு, இந்த மாதிரி ரொம்ப வந்து கொச்சையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாரு. அவரோட வயசுக்கு மட்டும்தான் மரியாதை, அவரோட செயல்பாட்டுக்கு யாரும் மரியாதை இல்லை. திமுகவில் நீங்கள் சொம்பு வச்சிங்க, அதிமுகவில் குண்டா வச்சிங்க, எல்லாத்தையும் அச்சு 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 பண்டா சொம்புலாம் மாறிச்சு. இப்போ வந்து அண்ணனை பிழைப்புவாதி, அறமற்ற செயல், அறத்துக்கு வாக்கியம் தெரியாத, சும்மா பேசுவார் அவ்வளோதான். மற்றபடி செயல்பாடெல்லாம் அவர் பேசுறது வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா, மனுஷங்கிட்ட பேசலாம், நாய்கிட்ட போயிட்டு நாயே ஏ ஏ பண்ணியே இந்த மாதிரி அப்படின்னு பேச முடியாதுல்ல, மனுஷன் இல்லை அந்தாலெலாம். அதனால் அந்த தாத்தாவுக்கு சொல்கிறேன் நான், அதனால் கண்ணம்மாப்பேட்டை பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் சொல்கிறேன். நாங்கள்லாம் வந்து முன்னேறி வரோம். சரிங்களா, காசுக்கோசமோ பணத்துக்கோசமோ கோட்டை சாராயத்துக்கோசமோ யாரும் வரலை. அடுத்த தலைமுறை அரசியலை பார்க்க ஆரம்பித்தாச்சு. அரசியல் தான் இனிமேட்டு, அதுவும் நாம் தமிழரோட அரசியல் தூய்மையான அரசியல், மனுஷனுக்கு மண்ணுக்கு மக்களுக்கு எல்லா உயிருக்குமான அரசியலை நாம் தமிழர் விதைச்சாச்சு. அது நாடாளுமன்ற தேர்தலில் நெருங்கிடுச்சு, பயம் வந்துருச்சு. அவங்கெல்லாம் பொட்டி வாங்கின்னு திருமுருகன் காந்தி, நாஞ்சில் சம்பத்து, அப்புறம் அந்த அண்டா பார்ட்டி குண்டா பார்ட்டி எல்லாம் ஒத்துமையாக வரான். 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. முஞ்சா வந்து இப்போ உறுப்பினர்கிட்ட போட்டு என் பக்கத்தில் நில்லுங்க. சரிங்களா, வருங்காலத்தில் அவங்கள வேணால் பாதுகாத்துக்கிறோம். இளைஞர்களை ஏமாறுறத இவர் வந்து பார்த்தாராம்மா. நாஞ்சில் சம்பத்து பேசுறதுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு அவருக்கு? முதல்ல நாஞ்சில் சம்பத்து வந்து திமுக கூட 10 நேரம் கூட்டணி, அதிமுக கூட்டணி, பெட்டி வாங்குறது மட்டும் தான் அவருக்கு வேலை. வேற என்ன என்ன அரசியல் நடக்குதுன்னு அவர் என்ன தெரியும்? இங்கே காசு கொடுத்தா அங்கே சத்தம் போட போகிறவர், அங்கே காசு கொடுத்தா இங்கே பண்ண போகிறாரு. மற்றபடி அறம் சார்ந்து பேசக்கூடிய தகுதி வந்து அவருக்கு கிடையவே கிடையாது. அதை வந்து இவர் பேசுறது சுத்தமாக, இந்த நாஞ்சில் சம்பல் பேசுறதுக்கு வந்து சுத்த தகுதி ஏற்றவர். ஆனால் செம்ம அடிக்குது உங்களை எல்லாருக்கும், பார்ப்பீங்க. நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இளைஞர்களை நீங்கள் நல்லா மற்ற கட்சியில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் உத்து பார்க்க கவனிக்க சொல்லுங்கள். இங்கே யாருமே அறமென்டல் பண்ண அவங்க சொல்லலாம், எல்லாருமே படித்தவங்க, எல்லாருமே நல்லா நாகரிகம் தெரிஞ்சவங்க. அப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாருன்னா அவங்க கூட இருக்கிற கட்சியில் இருக்காங்கள்ல அவங்க வேணால் அப்படி இருக்கலாமே தவிர நாம் தமிழ் கட்சி தம்பிகள் அப்படி கிடையாது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சந்திச்ச அரசியல்வாதி எல்லாருமே அந்த மாதிரி இருக்கிறதுனால அவருடைய பார்வைக்கு வந்து இதை தம்பிகளை நீங்கள் எங்க கிட்ட கேட்குற கேள்வியை விட நீங்கள் சிறு பிள்ளையா இருக்கிற கட்சி அவங்க கிட்ட கேட்க சொல்லுங்க. அவங்க பேசுகிற உணர்வு, அவங்க பே முன்வைக்கிற அரசியலும் நீங்கள் அந்த கட்சியில் இருக்கிறவங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்கிட்ட மூத்த அரசியல்வாதி அவங்கக்கிட்டே சொல்ல சொல்லுங்கள். அப்படி யாரும் முன்வைக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரல, எல்லாருமே இங்கே அரசியல் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வரோம். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் களத்தில் வேலையும் செய்கிறோம். அவங்கள போல் நாங்கள் அப்படி கிடையாது. அவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. நாங்கள் கள போராளிகள், அவங்க கட்சி போராளிகள். கட்சிக்காக மட்டும் வேலை செய்கிறோம். நாங்கள் களத்தில் மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் இந்த நாட்டில் வாழ்கிற எல்லா உயிரினத்துக்காகவும் நாங்கள் வேலை செய்கிறோம். நாம் தமிழர் தம்பிகள் நாங்கள். அதுதான் சொல்கிறேன்ன தம்பி, இங்கே வந்து அவங்க வந்து பார்த்துருக்க அரசியல்வாதி இதுவரைக்கும் நடந்திருக்கு இந்த அரசியல் கூட்டணி அமைப்பு வந்து அவங்க சொன்ன மாதிரி பைத்தியக்காரர் நம்ம தான் தெரியும். ஏன்னா புதுசாக ஒருத்தன் வந்து அதாவது மொத்த பேருமே ஒரு கோமணத்தோடு போகும்போது ஒருத்தன் சட்டை போட்டு டீசெண்டாக தெரியும் போது அவனுக்கு அவனை பார்த்த பைத்தியக்காரன் மாதிரி தெரியும். அந்த மாதிரி இந்த அரசியல் வந்து அவங்களுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமாக தெரியும். பைத்தியக்காரத்தனமாக தெரியறதுக்கு படித்தவங்கலேருந்து படித்த இளைஞர்கள்லேருந்து எல்லாருமே வந்து இதில் வந்து சேர வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு பெண்களாக இருந்து நாங்களாம் வந்து அடிப்படையில் இருந்து இன்றைக்கி நாங்கள் வந்து அரசியல் பேச வேண்டிய அவசியமும் இதில் இருக்காது. இந்தளவுக்கு நாங்கள் முன்னேற்றமாக வந்து பேசுகிறதே ஒரு பெரிய வெற்றிகரமான இது தான். அது கோட்டையை பிடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு இதுவில் சில பேர் வந்து அவதூறு பேச தான் செய்வாங்க. அதெல்லாம் நாங்கள் காதில் வாங்குற மாதிரி இல்லை. ஏன்னா அண்ணன்கள் சந்திக்காத விமர்சனங்களே கிடையாது. அவங்க தங்கைகள் தம்பிகள் இருக்கும்போது சில விமர்சனங்கள் வரதான் செய்யும். நாங்கள் வந்து அவங்களுக்குங்களை குறை சொல்கிற விரும்பலை. நாங்கள் முன்னேறத தான் நாங்கள் பார்க்கணுன்னு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கிறதுனால அவங்கள பற்றி நாங்கள் எதுவும் பேசுறதுக்கு விருப்பப்படலை. ஆனால் அறம்னா என்னென்னு நினைக்கிறீங்கண்ணா? கேள்வி கேட்குறேன்னு நினைக்காதீங்க. அறம்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஊடகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மக்களுக்கு சரியான செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். அதில் எந்த ஒரு குளறுபடியும் பண்ணாமல் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அது அறம். அப்படிப்பட்ட அறம்னா எங்கள் அண்ணன் எங்களுக்கு அரசியலில் சொல்லி கொடுத்துருக்காரு. சரிங்களா, நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோன்னா அதுக்கு காரணம் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, அறம்படி நில்லுங்கடா தம்பிங்களா
மக்களோடு நில்லுங்க, மக்களுக்காக நில்லுங்க, ஓட்டுக்காக காசுக்காக நிற்காதீங்க, கோட்டர் பிரியாணிக்காக நிற்காதீங்க, மது மாது சூது கவர்ச்சிக்காக நிற்காதீங்கன்னு எங்கள் அண்ணன் எங்களுக்கு பாடம் கொடுத்துருக்காரு. இது வந்து ஏதோ ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு ஃபேன்சியில் நாங்கள் யாரும் வந்து அண்ணன் பின்னாடி நிற்கலை. இதுக்கு பின்னாடி ஒரு கனவு இருக்குது, தமிழ் தேசிய கனவு இருக்குது. இந்த தமிழ் மக்கள் இந்த தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஆண்டவங்க எல்லாருமே மற்ற மாநிலத்தை சேர்ந்த மொழிகாரங்க தான் ஆண்டிருக்காங்க. வருகின்ற வருஷங்கள்லையாவது நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழர்கள் மட்டுமே ஆளுங்கிற கொள்கை இன்றைக்கி வந்திருக்கு. விஜய் அவர்கள் வந்து கட்சி இப்போ ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அவரும் திராவிடம் பேசலை. தமிழர்களுக்கான முன்னேற்ற கழகம்ன்ற கட்சி பேர் ஆரம்பிக்கிறதா தான் தகவல் வெளியே வந்திருக்கு. ஸோ தமிழ் தேசியத்தையே அதிகமாக வந்து உள்ளே நிறுத்தியிருக்கிறது எங்கள் அண்ணன் தான். அறம்படி எங்கள் அண்ணன் நிற்கிறாரு. நாஞ்சில் சம்பத் ஐயாவை நாங்கள் இந்த காணொலி மூலமாக மன்னிச்சிடுறோம். அவர் தெரியாமல் பேசிட்டாரு, அரசியல் புரிதல் இல்லாமல் பேசிட்டாரு, நாங்கள் சொல்கிறோம். அவ்வளோதான். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதை வந்து அண்ணனே ஏற்கனவே சொல்லியிருக்காரு. யார் வந்தாலும் ஆளட்டும், ஆனால் தமிழனாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது பின்கட்டத்தில் எப்படி வந்து முடியுன்றது நம்ம அரசியல் ரீதியாக வந்து அந்த களத்தில் இறங்கும் போது தான் அதோடைய இதுவை பார்க்க முடியும். எல்லாருமே வராங்க, வர மாதிரி போகிறாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து எடுத்துருக்கிறது வந்து அரசியல் ரீதியானது கிடையாது, தமிழ் மக்களுக்காகவும் இந்த ஈனத்தில் இறந்த மக்களுக்காகவும் எங்கள் அண்ணன் தங்கச்சி தம்பி தம்பிகளுக்காக நம்ம ஜனத்துக்காக அவர் முன்னெடுத்து வைக்கிறாருன்னும்போது அவங்க கூட ஒரு நிழலாக நாங்கள் வந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதில் எங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இதில் வந்து மற்றபடி வந்து இந்த இதுவெல்லாம் அரசியல் வளருது, பணம் சம்பாதிக்குது, காசு சம்பாதி, மற்ற அரசியல் வாதத்தில் அது சரிபடும். எங்களோட நாம் தமிழர் இதுன்னும் போது அதில் ஒரு ஏதாவது இன்றைக்கி ஒரு நாள் இந்த ஒரு மீட்டிங்கு நாங்கள் வந்திருக்கோம்னா எங்களோட ஒரு நாள் வேலையை நாங்கள் விட்டுட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதில் வர ஒவ்வொரு ஸ்டெப்புமே இதனோட ஊக்கம் வீரியமும் அதிகமாக இருக்கும். ஆலமரத்துக்கு அண்ணன் வேர் கொடுத்துருக்காரு, அதில் நாங்கள் வர ஒரு இலையாக பயன்படுத்தலான்னு ஒன்று முடிவு பண்ணியிருக்கோம். எங்கள் அண்ணன் தான், அவர் எங்கள் அண்ணன் தான். சினிமா சார்ந்த அண்ணனை நேசிச்சிருக்கோம், ரொம்ப வரவேற்றிருக்கோம். அரசியல் சார்ந்து வராரு, வரவேற்கிறோம். நம்ம தமிழரோட இதுவே வந்து வரவேற்கிறது தான். ஐயா கருணாநிதியை வரவேற்றாங்க, ஐயா எம்ஜிஆரை வரவேற்றாங்க, அம்மா ஜெயலலிதாவை வரவேச்சாங்க, அண்ணன் விஜயகாந்தை வரவேச்சாங்க, எல்லாரையும் வரவேற்றாங்க. அந்த மாதிரி அண்ணனையும் வரவேற்கிறோம். அவரோட செயல்பாடும் அவரோட கொள்கையும் வந்து நம்ம பார்த்தா தான் தெரியும். அவங்களோட மக்கள் இயக்கம் இதுவரை சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க, இனிமேட்டும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதில் கருத்துன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க வந்து எல்லாத்துக்கும் போராடணும்னு நினைக்கிறேன் நான். எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து விஜய் மக்கள் இயக்கத்துக்கும் அண்ணன் விஜய் அண்ணன் இதை பார்த்தா கூட அவங்க வந்து எல்லாத்துக்குமே குரல் கொடுக்கணும். காவேரி, முல்லை பெரியாறு, அணுமின் நிலையம், நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது மக்களுக்கும் மண்ணுக்குமான. அந்த அரசியல் அவர் பேசணும், அதை பேசினார்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். தாராளமாக வரட்டும், நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஏன்னா இவங்க வாங்க அவங்க வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம யார் இது கிடையாது. இங்கே வந்து என்ன சொல்கிறதுன்னா, விஜய் வரட்டும், வரட்டும், மக்களுடைய ஓட்டுகள் இருக்குது, வாய்ப்புகள் அவருக்கு இருந்தால் அவர் வரட்டும், எங்கள் அண்ணன் வந்தாலும் எங்கள் அண்ணன் வரட்டும், அவ்வளோ சேர்ந்து பயணிப்பாங்க. ஆனால் கட்டாயம். நன்றி.